வெல்கம் டு பிடிஎன் சினிமா. கேப்டன் விஜயகாந்த் என்றாலே ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல தலைவன், தர்மத்திற்கு பேர் போன தலை சிறந்த ஒரு அற்புதமான மனிதர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர்களை பற்றி நடிகர் மையாபுரி அவர்கள் இப்போ லியோ படத்தில் நடிச்சிருக்கார். ரீசெண்டாக ஒரு விஷயத்த சொன்னார் கேப்டனை பற்றி. என்னென்னா, இப்போ எனக்கு ஒரு காலகட்டத்தில் நினைக்கும் போது, நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிக்கும் போது நடிகர் ஜஞ்சய் அவர்களை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, அப்படியே எனக்கு கேப்டனை பார்த்த மாதிரியே ஒரு திருப்பு முனை கிடைச்சது. என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் மாதிரி யாருமே இருக்க முடியாது. நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம பார்க்க மாட்டாங்க. வாங்க, நல்லா இருக்குங்களா, சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜகஜமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசுவார். நான் பல படங்கள் வந்து விஜயகாந்த் அவர் கூட நடிச்சிருக்கேன்னு சொல்லி மையாபுரி சொல்கிறாரு. அவர் கூட நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் கூட பழகின அந்த அனுபவங்களை எனக்குலாம் பார்க்கும் நினைவுகள் கூறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்படி ஒரு நல்ல மனிதர், அவரை மாதிரி தான் வந்தது சாப்பிட வைப்பார். ஒரு கஷ்டம் திடீர்னு அடிக்கடி நான் அவரை பார்க்க போவேன். எதுனா அடுத்த நாள் டைம், மற்ற எல்லா டைம் போவேன். இப்போ இந்த டைம் தான் போனதில்லை. பார்க்கும்போதுலாம் அவரை பார்த்த நினைவுகள் தான் எனக்கு இப்போ நினைவில் வருது. சில விஷயங்கள் எதாக இருந்தாலும் அந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தாமல் அவன் மேலே ஏதாவது ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டு எல்லாம் தண்ணியை தொளிச்சிருவார். அப்படி சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் இதுக்க சிரிக்க வைப்பார். நல்லா அவரை பார்த்துருக்கீங்க, ஆக்ஷன் ஹீரோவாக தான் நீங்கள் பார்த்துருங்க படத்தில். ஆனால் உட்காந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை மனம் படைத்தவர் விஜயகாந்த் அவர். குழந்தை என்றால் அப்படி ஒரு குழந்தை மனம் படைத்தவர் தான் விஜயகாந்த் என்று வையாமல் சொல்லார். இதில் என்னென்னா, ஒருத்தர் தூங்குறானோ, ஒருத்தர் எதாவது இருந்தாலும் இன்ட்ரெஸ்டில் அவங்க கூட உள்ள ஏதாவது ஒரு மேக்கப் பண்ண ஏதோ ஒரு இருந்தால் கூட தூங்கிட்டு இருந்தாங்க, அப்படியே தண்ணி எடுத்து ஊற்றுவார். எடுத்துட்டு அப்படியே அப்படியே திரும்பி திரும்பி பார்ப்பார் விஜயகாந்த் சார். பார்த்துட்டு நான் பண்ணாத மாதிரியே இருப்பார். அப்படியே பக்கத்தில் இருக்கவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் தானே சார் பண்ணீங்க அப்படின்னோடனே. அந்த மாதிரி ஒரு கலாச்சிக்கிட்டு சாலியாக பேசக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவரை பார்க்கும்போது இந்த படத்தில் எனக்கு அனுபவிச்ச அனுபவம்லாம் அவர் தான். ஆனால் அவரை விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலுமே ஒரு அன்பு, ஒரு பாசம், அவர் செய்த உதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் பத்திரிகைகள்லாம் வந்திருக்காரு. இப்போ தானே சில ஊடகங்கள் எல்லாமே சொல்கிறாங்க அவர் கூட நடித்த நடிகர்கள் இந்த வாய்ப்புகள் அப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ அதனால ஏகப்பட்ட மீடியாக்கள் வந்துருச்சுனாக்கில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ இந்த வெளி வருது. அப்படி ஒரு தங்கமான மனிதன் விஜயகாந்த் அவர்கள். இன்று பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்க்க போவேன், பெர்மிஷன்லாம் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வையாபுரி அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் மேலே அதிக அன்பு பாசம் உள்ளவர். அடிக்கடி போய் சந்திப்பார். அப்படி ஒரு நல்ல மனிதனை பார்த்தது எனக்கு மிகவும் இதாக இருந்தது. இந்த நினைவுகள் கூறும்போது இந்த படத்தில் இளைய படத்தில் நடிக்கும்போது எனக்கு அவரே மாதிரி இவர் நான் அறிமுகமே ஆனது கிடையாது. ஆனால் என்கிட்ட நல்லா பழகினார். எனக்கு இந்த உதாரணம் என்னென்றால், விஜயகாந்த் சார் தான் எனக்கு வரும். என திரைத்துறையில் எல்லாரும் கூட நல்லா பழகி பேசக்கூடிய ஒரு மனிதன் யார் என்றால் அது விஜயகாந்த் சார் தான் என்று அற்புதமாக வையாபுரி அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார்.